வணக்கம், நான் ராஜேஷ் பேசுகிறேன், கடலூர்லேருந்து. இப்போது நாங்கள் வந்து பகவத் மிஷன் வந்திருக்கோம், ஞான முகாம் அப்படிங்கிற கேம்புக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போது இங்கே வந்து ஆன்மீகம் ஞானம் அப்படின்னு வந்திருக்கோம். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. 18 வயசுலேருந்து அதுக்கப்புறம் தான் இந்த இது மாதிரி வந்துச்சு. நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கோயில் கூட போகிற ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த எதுலேயுமே நம்மளால் கரெக்டாக ஒரு வேலையை செய்ய முடியல. நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரீயாகவே இல்லை, நம்ம நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு எப்போவுமே. அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் போய் தேடி பார்க்கும்போது அதுலேயும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆன்மீகம் அது சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே எல்லா இதுக்கும் போய் சுற்றி பார்த்துட்டோம். பார்த்து அதுலேயும் ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கும்போது அப்புறம்தான் அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது ஐயாவோட டாக் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க, இது வந்து இத்தனை வருஷம்லாம் தேவையில்லை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி அப்படியே முடிச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த ரிசல்ட்டு கிடைச்சிது. நம்ம எதை தேடணுமோ அந்த ரிசல்ட்டு நமக்கு அப்போவே கிடைச்சிது. இது ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்மீகமே ஒரு முடிச்சிடுற ஆன்மீக சந்தேகமே முடிஞ்சிடற அளவுக்கு தான் இது இருக்குது. அதனால் எங்கெங்கேயோ தேடி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சீக்கிரமாக முடிச்சிக்கிறது இந்த ஆன்மீக தேடல், ஞானம், என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் குயிக்காக முடிச்சிக்கிறது பெட்ரு. அது சொன்ன ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐயா வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுட்டோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களோட இது.